ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட்ல பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் 8வது நாளுடைய 1வது ப்ரோமோ வந்து எபிசோட்ல பார்க்க போயிட்டோம். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போயிட்டோம். சோ இந்த எபிசோட்ல வந்து பிக் பாஸ் நாமினேஷன்ஸ்க்கு வந்து யார் யார் அப்படிங்கறது வந்து கேக்குறாரு. சோ அவங்க நாமினேஷன்ஸ் யார் அப்படிங்கறது சொல்றாங்க. என்னதான் நமக்கு வந்து இந்த வாட்டி எவிக்ஷன் இல்லன்றது தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அது தெரியாது இல்லீங்களா. சோ அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கற மாதிரி தான் தோணுச்சு. சோ பிக் பாஸ் சொல்லும்போதே வந்து நாமினேஷன் லிஸ்ட் சொல்லிட்டாரு. ரேகா, சனம், ஆர்ஜித், ரம்யா, சிவானி, சம்யுக்தா, கேபி இவங்க தான் வந்து நாமினேட் ஆயிருக்கிறவங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு. சோ அது யார் யார் வந்து நாமினேட் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து சனமை தான் வந்து நாமினேட் பண்றாங்க. சோ சுரேஷ் அவர்கள் வந்து சுரேஷ் அவர்கள், சம்யுக்தா, ஆரி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரம்யாவும் வந்து சனமை தான் சொல்றாங்க. இல்ல சம்யுக்தா சனத்தை சொல்லியதான் ஆகணும், ஏன்னா அவங்க மாடல் குஸ்டி அவங்களா, அதனால அதுல வந்து கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இப்ப எனக்கு என்னன்னா சிவானி எல்லாருமே டார்கெட் பண்றாங்க திரும்பவும், ஏன்னா வெளியில வந்து என்னதான் பேசுறாங்க உள்ளுக்குள்ள வந்து சிவானிக்கு வந்து ஜித்தன் ரமேஷா இருக்கட்டும், சம்யுக்தா இருக்கட்டும், அப்புறம் இது மாதிரி நிறைய பேர் இருக்கட்டும், அனிதா இவங்க எல்லாருமே வந்து சிவானி வந்து காலி பண்றாங்க. ஆமா, அது ஒரு விஷயமும் இருக்கு. ஆர்ஜித்தும் வந்து சிவானிய வந்து டார்கெட் பண்றாப்ல, ஏன்னா ஆர்ஜித்தே நம்ம வந்து நிறைய பேசல நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பட் அவர் வந்து சிவானிய வந்து அவங்க நிறையவே பேசல. அதே நேரத்தில் சுரேஷ் வந்து சனத்தையும் ஆர்ஜித்தையும் சொன்னாரு. சோ அப்புறம் வந்து ரம்யா பேர் இதுல எப்படி வந்தது அப்படிங்கறத எனக்கு பெரிய ஆச்சரியம். அதை யார் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரம்யா வந்து இருக்கிறதுல வந்து ஓரளவுக்கு ஆரியும் ரம்யாவும் ஓரளவுக்கு எல்லாருடைய குட் புக்ஸ்லயும் தான் இருந்தாங்க. சோ அதுங்களை யார் சொல்லியிருப்பாங்கிற ஒரு சின்ன ஆர்வம் வந்து எனக்கு இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சனம் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். கடைசியா சனம் வந்து இவங்கள தான், சம்யுக்தாவையும் கேபியும் தான் வந்து சொன்னாங்க. சோ அது எனக்கு புரிஞ்சுச்சு. சனம் வந்து சம்யுக்தாவை சொல்றதும் மீண்டும் அடுத்த ப்ரோமோல பார்க்கலாம். ஜாக்கி டிவி.